நான் இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன், நான் இதை பண்ண மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பேக்கப் கிடையாது. அண்ட் அப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. நம்ம இங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலுமே நம்ம அதை கொண்டு போய் ஜிம்லேயோ இல்லை ரன் பண்ணும்போதோ அங்கே வந்து பர்ன் பண்ணிடலாம். எனக்கு 2 மணிக்கு கால் ஷீட் கொடுத்தா கூட ஏர்லி மார்னிங் நான் ஒரு 12 மணிக்கு எழுந்திரிச்சு ரன் பண்ணிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்து தான் ஆக்சுவலாக 10th 11th 12th வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தோம். மேபி சேர்த்து சரியில்லை நினைக்கிறேன். ஆமாம், வேணாம் வேணாம், அந்த டீச்சர் இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டாங்க. பார்ப்பேன் இப்போ சொன்னேன், நான் மாட்டிப்பேன். எனக்கு சிம்ரன் அவங்க மேலெல்லாம் பயங்கர ஒரு வீட்டிலலாம் வந்து அந்த போஸ்டர்லாம் ஒட்டி வச்சு வீட்டில் என்னடா எங்கள் அம்மா வந்து அசிங்கமாக கேட்பாங்க, என்னடா வீடாக இல்லை சலூனில் மாட்டிக்கிற மாதிரி அதாவது இவர் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இப்போ டைரி படம் மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கிற விஜே தணிக்கையை தான் இன்னைக்கு நாம மீட் பண்ண போறோம். அவரை மீட் பண்ணி அவரோட படங்கள் பத்தியில நிறைய எக்ஸ்பீரியன்ஸா என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஹாய், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். தென் உங்களை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ஷோஸ்ல பார்த்துட்டு இப்போ மூவில பாக்குறது வந்து ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எவ்வளவு இயர்ஸா ஆக்சுவலி இந்த மீடியால வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? மோர் தென் 12-13 இயர்ஸ் இருக்கு. ஓ, 12-13 இயர்ஸ். ஓகே, நம்ம சேனல்ஸோட அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே, தென் இப்போ மீடியாவுக்கு வரணும் அப்படின்னா ஏதாவது பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும், இல்லை நம்ம முன்னோர்கள் யாராவது இருந்திருப்பாங்க அந்த மாதிரி வந்தீங்களா, இல்லை நீங்கள் தனியாக உங்களோட ட்ரையிலே வந்தீங்களா? இல்லைங்க, யாரும் வீட்டில் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல், கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. ஓகே, ஸோ நான் தான் நம்ம போயிட்டுருக்க போக்கை குவிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். சரி, கலைத்தாய் நம்மளுக்கு கொஞ்சம் கை கொடுக்க ஆரம்பித்தாங்க, அதை கட் பண்ணிட்டு அப்புறம் ஃபுல் டைமாக இதில் அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து விஜயவா தான் பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னுமே விஜயவா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், இன்னும் பண்ணுவேன், அப்பப்போ போய் பண்ணிட்டு வருவேன் சேனல்ஸில். இப்போ ஃபுல் டைமாக வந்தது மூவிக்காக தானே, ஸோ இப்போ அந்த வே கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ தான் சான்சஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஓகே, இதை குறைச்சிட்டு அப்படி அதில் எடுத்து ஓகே, அது வரைக்கும் நமக்கு எப்போ நம்மளால முடியல ஃபுல்லாக நமக்கு அதில் தான் ஐ மீன் டைம் கரெக்டாக இருக்குன்ற போது இதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதில் இப்போ ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, இப்போ நமக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக எது இருந்துச்சு? டேர்னிங் பாயிண்ட் பிசன்ஸ் லைக் என்ன சொல்கிறீங்க, விஜே 2 மூவி போகிறதுக்கா? இல்லை, நான் வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கு காரணமே வந்து ஐ மீன் சினிமாவில் நடிக்கணும் அப்படி தான். அப்படி வில்லேஜா? இல்லை ஆமாங்க, நான் ஒன்றும் பெரிய ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ஏதோ லண்டன்லேருந்து இறங்குதான் நினச்சாங்க. இதெல்லாம் என் ப்ரொஃபஷனுக்காக, நான் ஈரோடு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் நான் இருக்கேன். ஆமாம் ஆமாம். ஓகே, அண்ட் அதான் இங்கே வந்து கால் சென்டர்லாம் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவேன். மார்னிங் வந்து ஆக்டிங் கிளாஸ் போவேன், அப்புறம் சேனல்ஸ்லாம் கம்பேரிங் பண்ணுவேன். ஸோ இப்படி இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சேனலில் வந்து கூப்பிட்டாங்க, அப்போ அந்த சேனலில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த சேனல் தணிகை, அந்த சேனல்னால் தணிகை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடுச்சு. ஐ மீன் இப்போ சும்மா சொல்ல, ஐயோ அந்த சேனலோட ஆங்கர் ஒரு சில ஒன்று நாலஞ்சு ஆங்கர்ஸ் இருப்பாங்களா, ஸோ அதில் நம்மளோட பேரும் இந்த சேனல் பேரை சொன்னாவே ஓகே இந்த பையன் அங்கே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு. ஸோ அது அப்புறம் அங்கே வர செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுப்பேன் இல்லையா, ஸோ அவங்கள எப்படி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலான்றதான் அப்படிதான் நம்ம மைண்டு போவோம். அவங்க அந்த மாதிரி தான்,
போகும்போது தான் ஒரு தடவை வந்து அதுக்கு முன்னாடி நானும் நிறைய சின்ன சின்ன படங்கள்லாம் போய் ஒர்க் பண்ணுவேன், கூப்பிடுவாங்க டிவியில் பார்த்துட்டு அந்த மாதிரி லீடாகவும் நான் ரெண்டு மூணு படம் பண்ணுவேன். அப்போல்லாம் நமக்கு சினிமா பற்றின புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். போவோம், ஒரு வாரம் படம் போகும், அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி ட்ராப் ஆகிடும். ஸோ ஸ்டேஜுக்கு அப்புறம் பயங்கரமாக வெறுத்துடும் நமக்கு, என்னடா போதும் இருக்கிற வேலையை காப்பாற்றி, சரி அட்லீஸ்ட் இதில் போயிட்டு இருக்கலாம், இந்த வேலை இருக்குது, நல்ல படங்கள் வரும்போது நல்ல கதைகள் வரும்போது நம் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த டைமில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம இவர் அறிவழகன் சாரை மீட் பண்ணுற ஈரம் பண்ணார் இல்லையா, அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அவர் அதுக்கு முன்னாடி எனக்கு மகிழ் திருமேனி சார் ரொம்ப பழக்கம் எனக்கு, தடம் பண்ணார் இல்லையா, அவர் ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம். அவரும் இப்படி தான், நான் தடையற தாக்க வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு போய் தான் அவரை இன்டர்வியூ எடுத்தேன். அப்போ ஒரு 4-5 சேனலுக்கு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணேன், போவேன் இந்த மாதிரி இருக்கும், அருண் விஜய் அண்ணாவும் மகிழ் சாரும் உட்காந்துருப்பாங்க, ஷர்ட்டை மாற்றிட்டு வருவேன், இந்த சேனலுக்கு எடுப்பேன், அதை கட் பண்ணுவாங்க, அவங்க போய் ரெடி ஆகிறதுக்குலாம் மறுபடியும் வேறு ஷர்ட் போய் போட்டு வந்து இன்னொரு சேனலுக்கு எடுப்பேன். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 சேனலுக்கு என்னமோ தடையற தாக்க படத்துக்கு நான் மட்டுமே எடுத்திருக்கேன் கண்டினியூஸாக. அவங்க என்னடா அது நம்ம ஊரில் ஆங்கருக்கு பஞ்சம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதில் எனக்கு அவர் பழக்கம் ஆனால் மகிழ் சார். அண்டு ரெண்டு பேரும் அறிவழகன் சார் அண்ட் மகிழ் சார் ரெண்டு பேரும் ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தாங்க, குற்றம் கடிதல்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வரும்போது தான் அவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே ஏதாவது இவனை அடுத்து பண்ணலான்னு அந்த டைமில் தான் அவங்களுக்கு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அறிவழகன் சார் வந்து அவரோட ஆராதி சினம் படத்துக்கு வந்து அருள் சாருடைய தம்பியாக நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாரு, அது ஒரு சில காரணங்களால் பண்ண முடியல. அப்புறம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்புறம் என்னை வந்து திரும்ப குற்றம் 23 பண்ணும்போது என்னை திரும்ப கூப்பிட்டாரு. அது ஒரு 4 நெகட்டிவ் ரோல்ஸ் இருக்கும், ஸோ அதில் ஒன்றா பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாரு அண்ணன். பட் அது படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, பட் என்னோட நிறைய ட்ரிமிங்கில் போயிடுச்சு படம். சரி ஓகே, அந்த டைமில் தான் எனக்கு இன்னாசி அவர் வந்து பழக்கம். ஆமாம், ஓகே. அங்கே போகும்போது தான் குற்றம் 23 பண்ணும்போது தான் எனக்கு டைரி படத்தோட டைரக்டர் வந்து ஃப்ரெண்ட் ஆனார். கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ரெண்டு பேரும், மோர் தென் லைக் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம் ரெண்டு பேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் என்ன கதை எழுதுனா, இப்போ கூட அடுத்த படத்துக்கு கதை எழுதும் போது எல்லாத்துக்கும் கேரக்டர் பேர் தான் எழுதுறாரு, வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல தனிகை நோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த அளவுக்கு அவர் எனக்கு க்ளோஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் இப்படி தான் போச்சு எனக்கு. இந்த இன்டர்வியூலலாம் எடுக்கும்போது தான் எனக்கு என்னோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவுக்கு. ஆமாம் ஆமாம், ஓகே. தென் நீங்கள் செலிப்ரிட்டி இன்டர்வியூன்னு சொன்ன ஒரு விஷயம் ஒன்று கேட்குறோம், நாங்கள் பார்த்துருந்தோம் ஒரு வீடியோ, நீங்கள் வந்துட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸை மீட் பண்ணியிருந்தீங்க, ஆர்யா, சிவகார்த்திகேயன், உதயநிதி ஸ்டாலின் அவங்கள கூட மீட் பண்ணியிருந்தீங்க, அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸில் எப்படின்னு அவங்களாம் உங்ககிட்ட நிறைய பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், என்ன சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு ஆக்சுவலி? இல்லை, ஆர்யா அவர்லாம் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். ஆமாம், ரொம்ப வருஷம் பழக்கம் அண்ட் தெரியும் எல்லாமே எனக்கு. டிவி சேனல்ஸில் தான் எனக்கு பழக்கம். பட் அதை தாண்டி ஒரு ஒரு ரேப்பர் இருக்கும், சிவகார்த்திகேயன் அவர்லாம் வந்து எனக்கு எல்லாமே ஒரே டைமில் வந்து. ஆமாம், அவர் வந்து அந்த டைமில் வந்து பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தார், அந்த டைமில் நான் சின்ன சின்ன சேனல்ஸ்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அவர் எனக்கு அப்போ இருந்தே எனக்கு வந்து தெரியும். அண்ட் சேது அண்ணா வந்து எனக்கு, அவரும் எனக்கு ரொம்ப தெரியும். ஸோ எல்லாமே ஒரு எல்லாமே ஆமாம், மோர் தென் ஆக்டர் தாண்டி எனக்கு அவங்க கூட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்னோட நீங்கள் பார்த்த வீடியோஸ் வந்து லைக் என்னோட டைரி படத்தோட ப்ரீமியருக்கு வந்திருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு எனக்கு கிளைமேக்ஸ் அது என்னோட மேலே தான் இருக்கா, அது ஒரு எமோஷனலான கேரக்டர் பண்ணியிருக்கேன். சரி, அதை பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆர்யா அண்ட் சிவா, சூரியனா, அப்புறம் கலை, இவங்கெல்லாம் பார்த்துட்டு. இப்போ உதய் சார் வந்து படம் பார்த்தாரு முன்னாடி, சேலத்துலேயே பார்த்தார் அவர், ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்தார். பார்த்துட்டு அங்கே பார்த்த வீடியோ தான் அது போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில், பார்த்தீங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் லைஃப்ல, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கிடைக்கிறதுக்கே நிறைய கஷ்டப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ண விஷயம் ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது இவ்வளோலாம் நான் போராடிதான் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, அது கஷ்டம்னு சொல்ல முடியாது, இட்ஸ் லைக் ஒரு ஒரு ஜேர்னி தான். ஸோ நிராகரிப்பு, ஸ்ட்ரகிள் எல்லாமே இருந்து வரும் அப்படிங்கிறப்போ அந்த நம்பிக்கை இருந்துச்சு அவங்க கிட்ட நம்ம வந்துருவோம் ஓரளவுக்கு அப்படின்னு இருக்குங்க. என் கூட ஸ்டார்ட் பண்ண நிறைய எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் இல்லை ஆக்சுவலாக. இன்னைக்கு மீடியாவில் திரும்பி பார்க்கும்போது என் கூட வந்து டிராவல் பண்ணாங்க ஒருத்தர், நான், இந்த பிரஜன் சொல்லுற டாக்டர் தான், அவர் நேற்று கூட நானும் பிரஜனும் மீட் பண்ணி பேசினா மச்சான் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்டா, நீ யாருமே கிடையாதுரா திரும்பி பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்படிதான் நிறைய பேர் இல்லை, அது அது தாண்டி ஓகே. இப்போ நீங்கள் கூப்பிட்டு எனக்கு இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற போது கடவுள் வச்சிருக்கேன் போது, அது வளர்ச்சி தானே. ஊர்லேருந்து வரும்போது ஒரு 500 ரூபா கொண்டு வந்தேன், அது மேபி அது மீடியாக்காக ஹைப்புக்காக சொல்லலை. ஸோ அந்த 500 ரூபாயும் காணாமல் போச்சுன்னா தான் என் லெவல் கீழே போயிடுச்சுன்னு அர்த்தம்.
ஓகே, கடவுள் வந்து என்ன டே பை டே கொஞ்சம் ஒவ்வொரு படி என்ன கொஞ்சம் லேட் ஆகுது, மேபி நமக்கு பேக்கப் ஒரு ஒரு செலிபிரிட்டி கிட்டாக இருந்தால் மேபி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் என்ன செலிபிரிட்டி கிட்டாக இருந்தாலும் ஆடியன்ஸ் கை தட்டினா தான் அவங்க அங்கே ஹீரோ. ஆமாம், கரெக்ட் தானே? கண்டிப்பாக. ஸோ அதனால் தெரில, மேபி நம்ம போகிற பாத் கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்குன்னு ஒரு விஷயம் அப்படியே அமைச்சிட்டு போயிட்டு இருக்கேன். ஸ்ட்ரகிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ்னு சொல்ல முடியாது, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது லேர்னிங் ப்ராசஸ் தான். கத்துக்கிறது தான், நம்ம எல்லாம் விழுந்து தானே கத்துக்க முடியும். அடிபட்டு தானே நம்ம கத்துக்க முடியும், கரெக்ட் தானே? ஓகே, ஒரு இடத்துல விழுகும் போது ஓகே, இனிமேட் அந்த நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம போற பாதை தப்பு போல இருக்கு, கரெக்ட் பண்ணி அடுத்தது போகணும், அவ்வளவுதான். தெரியல, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பட் கொஞ்சம் ஒரு கான்பிடண்டா ஏதோ ஒரு நம்பிக்கையில போயிட்டு இருக்கேன், பாப்போம். ஓகே, இப்போ படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா நீங்க, அதுல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரோல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்லைங்க, ஆக்சுவலாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு கதையை நம்மளாக செலக்ட் பண்ணி பண்ணுற சுச்சுவேஷன் நம்ம இன்னும் வளரல. நான் இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன், நான் இதை பண்ண மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பேக்கப் கிடையாது. அண்டு அப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. இப்போ கதை அவங்க தான் நம்மளை பிக் பண்ணுறாங்க அப்படின்ற போது கிடைக்கிற விஷயத்தை நம்ம எப்படி நம்ம அதை நம்மளை எப்படி நம்ம நல்ல விதமாக கொண்டு போய் சேர்க்க முடியும்? இப்போதைக்கு அங்கதான் அது அந்த மைண்ட் செட் தான் இருக்கு. ட்ரீம் கேரக்டர் நீங்க சொன்னீங்கன்னா நிறைய இருக்கும், எல்லாமே பண்ணணும், ஒரு ஆர்டிஸ்ட்னா எல்லாமே பண்ணணும். எனக்கு தெரியல, எனக்கு பார்ப்போம் ஃபியூச்சரில் எப்படின்னு தெரியல. இப்போ கிடைக்கிறதுலாம் ஸோ என்ன விஷயம் கிடைக்குதோ அதை எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் ட்ரீம் கேரக்டர் அப்படின்லாம் சொல்கிறீங்க, இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு பெரிய மூவியில் வந்துட்டு ஹீரோவாக நடிக்கிறீங்க, நடிச்சிட்டிங்க, உங்களுக்கு ஹீரோயின் அப்படின்னா யார் வரணும்னு ஆசைப்படுவீங்க? அப்படிலாம் இல்லைங்க, நம்மளாம் ஹீரோயின் கொடுக்கறதே பெரிய விஷயம், கொடுக்கறதே வாய்ப்புகள் ஓகே. இப்போ எனக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், எனக்கு வந்து இந்த ஹீரோவை பார்க்கணும், அவரை மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க, ஆக்டராக ஆயிட்டீங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு நான் ஹீரோவாக பண்ணால் இந்த பொண்ணு ஹீரோயினாக வரணும்? இல்லை, எனக்கு ட்ரீம் ஐ மீன் ஒரு க்ரஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் தீபிகா படுகோன், ஸோ இவங்களாம் தான். ஆமாம், ஒரு ஆர்டிஸ்டாக வந்து இவங்க கூட சேர்ந்து நடிக்கணும்னா எனக்கு வந்து பார்வதி மேனன் இருக்காங்களே, மரியான் படத்தில் நடித்தாங்களே, ஸோ அவங்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர், அவங்கெல்லாம் கண்ணுலேயே நடிப்பாங்க அவங்கெல்லாம். ஸோ அவங்க கூட பண்ணணும்னு எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஆமாம், ஓகே. அதாவது நடித்தா ஹீரோவா இல்லை எனி கேரக்டர்? இல்லை அப்படி கிடையாதுங்க, அப்படி எதுவுமே டிசைட் பண்ண முடியாதுங்க. எனக்கு தெரியாது ஆக்சுவலாக, நான் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு தான் வந்தேன். ஒரு சில படங்களில் வந்து கேரக்டராகவும் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ ஒரு ஒரு மூணு படங்கள் ஹீரோவாகவும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படம் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ டைம் தான் நமக்கு, நம்ம என்ன சொல்கிறது எந்த மாதிரியான கதைகள் வருதோ ஸோ அந்த மாதிரி தான், நம்ம எதுவும் டிசைனே பண்ண முடியாது இங்கே. இப்போ இன்றைக்கி இப்போ பெரிய பெரிய ஹீரோஸுமே இப்போ கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ கேரக்டர் ரோல்ஸ் பண்ணோன்னா நம்ம காணாமல் போயிடுமா அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அந்த பரோட்டா காமெடி பண்ண ஒரே அந்த 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 விஷயம் தான் இன்னைக்கு சூரியனா வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அது அந்த அந்த ஒரு சீன் தான் அவர் தூக்கிட்டு வந்து இவ்வளவு உயரத்துல வச்சிருக்கு. அப்படிதான், அதுக்கப்புறம் எவ்வளவு பண்ணாலும் அது அப்படியே இருக்குல்ல, அந்த மாதிரிதான். ஒரு கரெக்டான ஒரு ஒரு படம் அமைஞ்சிருச்சுன்னா போதும், நம்மள ஆட்டோமேட்டிக்கா அது உயரத்துல கொண்டு போய் வச்சிருவோமா. ஓகே, நீங்க ஸ்கூல் படிக்கும் போது நினைச்சீங்களா நான் இப்படி ஆவேன், ஒரு பெரிய ஆக்டர் ஆவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்களா? ஏன்னா இப்போ கிராமத்தில் இருக்கிற பசங்க மேக்ஸிமம் நம்ம ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிதான் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? இல்லைங்க, அது நம்ம டான் படத்தில் வர மாதிரி தாங்க, ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம்னா இன்னைக்கு நான் வந்து கவிஞர் ஆகிட்டா, நாளைக்கு நான் அத்லெட் ஆகிட்டா, அந்த மாதிரி தான் நாளைக்கு கிரிக்கெட்டர் ஆகிட்டா அப்படிலாம் யோசிப்போம். பட் அந்த காலேஜ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஓகே, நிறைய கிளாப்ஸ் எல்லாம் வாங்கும்போது ஓகே நமக்கு ஏதோ வருது போல இருக்கே, நம்ம மீடியாவில் ஏதோ ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வீட்டில் போய் சொன்னால் திட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு எங்கள் ஃபேமிலியில் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த 9 to 6 ஜாப் பண்ணவங்க தான், நம்ம கவர்மெண்ட் ஜாப் பார்க்கலாம், அந்த மாதிரி மீடியான்றது அவங்களுக்கு புதுசு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு, இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு, என்ன பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி. நம்ம எவ்வளோதான் நீங்கள் லட்ச லட்சமாக கொண்டு போய் சம்பாரிச்சு கொடுத்தாலுமே அந்த ஒரு சின்ன ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் காலைல 9 மணிக்கு போகணும், சாயந்தரம் ஈவினிங் வீட்டு 6 மணிக்கு வந்துடணும். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணணும். ஸோ அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு. பட் நம்மளுக்கு தான் நம்ம காசே கோடி கோடியாக வந்தாலும் நமக்கு வந்து அந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாட் நெக்ஸ்ட்ன்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன்சரே கிடையாது, நாளைக்கு நம்ம என்னவா இருப்போம்னு. ஸோ ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். தென் அத்லெட்டிக் அப்படின்னு சொன்னீங்க, அத்லெட்டிக் ரன்னர் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டர்னா ஃபிட்டாக இருக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டர்னா ஒரு ஆக்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான்.
நான் ஜிம் பண்ணுவேன், நிறைய பண்ணுவேன், பட் ரன் நிறைய பண்ணுவேன். நிறைய மாரத்தான்லாம் நிறைய, ஆல்மோஸ்ட் 80 மாரத்தானுக்கு மேல. ஓ 80. ஆ 80. இப்போ முந்தானது கூட ஒரு மாரத்தான்ல. அப்படிங்களா? ஆ 12 செகண்ட் பிரைஸ் வாங்கினேன். 21 கிலோமீட்டர் ஹாஃப் மாரத்தான். ஓகே ஓகே. ஸோ அது எனக்கு ஃபிட்னஸ் வந்து ஒரு பேஷன் மாதிரி ஆயிடுச்சு ஒரு பக்கம். அதை தாண்டி அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வேற. நம்ம இங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலுமே நம்ம அதை கொண்டு போய் ஜிம்லயோ இல்ல ரன் பண்ணும்போது அங்க வந்து பர்ன் பண்ணிடலாம். அது எனக்கு கொஞ்சம் ஒரு பயங்கரமா எனக்கு என்னோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வரதுக்கு எனக்கு அது பயங்கரமாகவும் ஹெல்ப் பண்ணுது. அதனால எங்க போய் எங்க பண்ணாலும் என் கார்ல ஷார்ட்ஸும் ஷூவும் எப்பவுமே இருக்கும். நான் எந்த ஊருக்கு போனாலும் நான் பாட்டுக்கு எனக்கு 2 மணிக்கு கால் ஷீட் கொடுத்தா கூட ஏர்லி மார்னிங் நான் ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சு ரன் பண்ணிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துதான் நான் ஸ்பாட்டுக்கு போவேன். அந்த மாதிரி அடிக்ட். ஆமா ஆமா. அதுக்கு என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஆக்சுவலி நான் எப்பவுமே பாடி நம்ம எப்பவுமே ஃபிட்டா வச்சுக்கணும், கான்சியஸா இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிப்ஸ் ஏதாவது? டிப்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் அது எல்லாருமேலாம் பண்ண முடியாது. நமக்குன்னு அந்த ஒரு ஃபயர் வரணும். ஐயோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு எங்காவது நம்ம அது எப்போ வரும்னா நம்ம எங்காவது அடிபட்டு அசிங்கப்பட்டெல்லாம் வருவோம்ல, நம்மளை பயங்கரமாக கலாய்ப்பாங்கல்ல என்னடா அப்படின்ற அங்கே, அப்போ தான் நம்ம போய் அந்த ஜிம்லேயே உட்காருவோம். உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தல அது கொஞ்சம் பொறுமை வேணும்னு வச்சுக்கோங்களேன். இமீடியட்டாக எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஒரு 3 to 6 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். அது 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 இந்த கேப் நம்ம நிறையா ஃபிசிக்கலி மென்டலி பயங்கரமாக ட்ரெயின் ஆகணும். ஃபிசிக்கலோட இது மென்டலாக நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகணும். நிறைய டயட் இருக்குது, நிறையா ப்ரீ ஒர்க் அவுட்ஸ், போஸ்ட் ஒர்க் அவுட்ஸ், சப்ளிமெண்ட்ஸு, இதெல்லாம் நிறைய இருக்கு. டயட் இருக்கு. ஆமாம் ஆமாம். டயட் பண்ணால் தான் நம்ம ஃபிட்டாக இருக்க முடியும். ஒர்க் அவுட்லேருந்து கொஞ்சம் தான், ஒரு 30% தான். அதை தாண்டி நம்ம சாப்பிட்றது தான் விஷயமே. நம்ம இங்கே ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்டு போயிட்டு ஒரு 3 பிரியாணி ஆண்டு வேலை வாங்கிட்டு போய், நானும் அப்படிலாம் இருந்தேன், 2 பிரியாணி சாப்பிட்டு 3வது பிரியாணி பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிடுவேன், அந்த மாதிரிலாம் இருந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓகே இது இதெல்லாம் பண்ணால் இங்கெல்லாம் இருக்க முடியாது. ஃபுட்டு முக்கியம், அதே போல் தூக்கம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் முடியுதா? கஷ்டம் தாங்க. நம்ம அதை தான் சொன்னேனே, நம்ம நிறைய கேள்விகள் மைண்டில் எழுந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த டெவலப்பிங் பீரியட்ல வந்து நாளைக்கு என்ன பண்ணணும், யாரை மீட் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணணும், சோ அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும்ல. ஆமா. அப்ப சாப்பிடுறது தூங்குறது இதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே இருக்காது, பட் வேற வழி இல்ல, நம்ம பண்ணி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனில் தெரியல. ஃபுட்டு கூட நான் கண்ட்ரோலாக இருந்துடுறேன், இந்த ப்ராப்பராக அந்த ஒரு 7 மணி நேரம் தூங்குற விஷயங்கள் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்பதான் ரொம்ப ரொம்ப பழகிட்டு இருக்கேன். அதைத்தான் இந்த மொபைல் ஒரு விஷயமா இருக்கு இல்லையா, மொபைல தூக்கி போட்டா மட்டும்தான் நம்ம தூக்கமே வருது. போயிட்டு இருக்கேன். ஆமா அப்படியே. ஆக்சுவலி நான் உங்களை இதுக்கு முன்னாடி வேற மாதிரி பார்த்துருக்கேன். இந்த கெட்டப் ரொம்பவே நியூவா இருக்கு. இந்த கெட்டப் எதுக்காக இப்போ? இல்லைங்க, ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால அது ஒரு மாதிரி சபியாவே இருக்கு, ரொம்ப சாமிங்காவே இருக்குன்றதுனால கொஞ்சம் மாத்தணும். ரகுடு பயம் மாத்தணும்ன்றதுக்காக மொட்டல் ஆச்சு, தாடியெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு இப்போ இது நியூ. ஆமா, இப்போ இது ஹேர் இருக்கும், க்ரோ ஆயிட்டு இருக்கு. நீ அடுத்த படத்துக்கு போகணும்ல, இது பேட்ச் ஒர்க் தான் இருக்கு இந்த படத்துக்கு. ஒரு 3 நாள் திரும்ப காஷ்மோரா கார்த்தி மாதிரி ஆயிட்டேன் நான். இருக்கு என்ன மாதிரி ரோல்? நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா. ஸோ அது நானுமே பார்த்துட்டு இருக்கேன். உங்க ஃபேஸ்க்கு அதுதான் ஆப்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, ஸோ நீங்களுமே அதே சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே. அதான் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக மொட்டை போட்டு தாடியெல்லாம் வளர்த்திருக்கேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ட்ரீம் ஹீரோயின் அப்படின்னா தீபிகா படுகோன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 80s நைன்டிஸ்ல இப்போ அப்படின்ட்டு நிறைய இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு 90s உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் ஹீரோயின்? ஹீரோயின்ஸ் 90s இவங்க எனக்கு நதியா மேடம், ராதிகா மேடம், இந்த 80s 90s டைம்லாம் அவங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ், ரேவதி மேடம், அம்பிகா, ராதா, இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஜோதிகா மேடமோட படம் வந்து நடிச்சா சில்வர் ஜூப்ளி ஆயிட்டு தானே இருக்கு, பெரிய கலெக்ஷன், பெரிய ஓபனிங் இருந்துட்டு தானே இருக்கு. பட் இப்ப இருக்கிற இருந்தாலுமே அவங்களோட ஸ்டார்டிங்ஸ் எல்லாமே அந்த 90s பீரியட்ல அப்படிங்கிறது தானே நிக்குது. சோ அத மேட்ச் பண்ற மாதிரி இப்ப யாராவது இருக்காங்களா நினைக்கிறீங்களா ஹீரோயின்ஸ்ல? மேபி நயன்தாரா மேடம் சொல்லலாம், த்ரிஷா சொல்லலாம். ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு நியர்லி ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல அவங்க ஜர்னி இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் நம்பர் ஒன்னா தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சமந்தாவும் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு, அவங்களும் இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த அவங்களோட விஷயத்தை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருக்காங்க. ஆமா இருக்காங்க. நீங்க வந்துட்டு காலேஜ் லைஃப்ல நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சோ அங்க நடந்த இன்சிடென்ட்ஸ் எதா இருக்குங்களா? நீங்க
இந்த மாதிரி நான் வந்து இதை பண்ணி மாட்டிக்கிட்டேன், இது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இதை ரொம்ப சொதப்பிட்டேன் அப்படிங்கிற நீங்க நிறைய கல்ச்சுரல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களா, அதில் நிறைய இருக்குங்க. காலேஜ்லாம் யூஸ்வலாக நான் நார்மலான பையனால் என்னால் பிரின்ஸிபல்லாம் கெஞ்சுவார், ஒரு 1 hour கிளாஸில் உட்காரேண்ணா அப்படின்னு. அவன் ஹெச்ஓடியெல்லாம் சொல்லாடியே அந்த தாடிக்கார பையனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு, அந்தளவுக்கு தான் இருக்கும். ஆனால் வீட்டிலலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நிறையா பண்ணியிருக்கேன் நான், கிரவுண்ட்லேயே தான் இருப்போம் மோஸ்ட்லி. படிக்க மாட்டீங்க? படிப்பெல்லாம் பெருசாலாம் ஒன்று இருக்கு. நான் எப்படின்னா லைக் கடைசி டைமில் படிக்கிற ஸ்டூடெண்ட் நான். நான் உட்காந்து படிச்சுனா நான் நல்லா படிப்பேன். ஆக்சுவலாக 10th, 11th, 12th வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து லைக் மேபி சேர்க்க சரியில்லை நினைக்கிறேன், நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். பட் காலேஜ் ஒரு தப்பு பண்ணால் அடுத்தவங்களை சொல்லிடுறேன். அப்படிதான் வீட்டில் அப்படி தானே சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம பையன் வந்து என்னதான் தப்பு பண்ணாலும் பக்கத்து வீட்டு பையனை தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது, நிறையா மெமரிஸ் இருக்குது. கிளாஸ்க்கெல்லாம் போகவே மாட்டோம், பயங்கர கூத்தாரம். கல்ச்சுரல்ஸ்லாம் பயங்கர அட்டூழியம் பண்ணுவோம். கல்ச்சுரல்ஸில் நீங்கள் காம்பேரிங்லாம் பண்ணியிருக்கீங்களா? காம்பேரிங்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய அங்கே ட்ராமாஸ்லாம் போட்டுருவோம் காலேஜில். நிறைய ஃபேஷன் ஷோஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. அங்கே ஆரம்பிச்சதான் எவனோ ஏற்றி விடுவான்ல, அங்கே ஏற்றி விட்டதான் இங்கே வந்து உட்காந்துக்கிறேன். நீ பண்ணலாம்டா வந்துடும் வச்சாலே, சும்மா இருக்க முடியாம அப்படின்லாம். ஆமாம், பட் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல அதனால உங்களுக்கு. ஓகே, நடந்துட்டு தான் இருக்கு, இது வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல, ஸ்கூல், காலேஜ், க்ரஷ் அந்த மாதிரி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே. நம்ம தான் ஒரு வாரத்துக்கு மேல யாரையும் லவ் பண்ண மாட்டேன். ஆமா, ஏன்னா அது நம்ம போறதுக்குள்ளே அதுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், அப்புறம் அங்க பிரேக்கப் ஆயிடுமா, அங்க கட் பண்ணா சோகத்துல இருப்போம், வேற யாராவது வருவாங்க, புதுசா வருவாங்க. என்னன்னா நமக்கு இந்த கல்யாண ராசின்னு சொல்லுவாங்க, நம்ம யாராவது பொண்ணை வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு உடனே கல்யாணம் ஆயிடும். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய ஆளு இல்ல, சொன்னா அசிங்கமா கேட்பாங்க நம்ம பசங்க, அவ்வளவுலாம் இல்ல இருக்கும். மீடியாவில் நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கான ஒரு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்மளை வந்து லைக் என்ன சொல்ல, ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ளோட் பண்ணவும் கூடாது, லைக் அவங்கள்ட்டெல்லாம் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போ சிங்கிளாக தான் இருக்கீங்க? ஆமாம். ஓகே, இல்லை மேபி ஸ்கூலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னா அதோட டீச்சர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபீலாக இருக்கா? இருக்காங்க, நிறையா இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா லிஸ்ட். ஆமாம் ஆமாம், வேணாம் வேணாம், அந்த டீச்சர் இப்போ நீ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டாங்க. இப்போ பார்க்குறீங்களா? ஆ, பார்ப்பேன். இப்போ சொன்னால் நான் மாட்டிப்பேன். அதெல்லாம் அந்த மாலாக்கா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓ, அந்த மாதிரி? ஆமாம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு ஹீரோயின்ஸ் ஹீரோயின்ஸில் வந்துட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க, கிரஷ்னா யாரை சொல்லுவீங்க, லவ் யாரை சொல்லுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்னேன் எனக்கு ஹீரோயின்ஸ் பெரிய பெரிய ஹீரோயின்ஸில் ஃப்ரெண்டு, க்ரஷ்ஷு, லவ் அண்ட் மேரிட்னா யாரை எந்த ஹீரோயினை வந்து மேரிட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க? கல்யாணம் பண்ணுறதா? சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்னா இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறீங்களா? இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கேக்கல, ஹீரோயின்ஸ்ல டாப் யார் கூட போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், ஃப்ரெண்ட் ஆகலாம் கேக்குறீங்க. டாப் ஹீரோயின்ஸ் யார் கூட ஃப்ரெண்டா? எனக்கு ஆலியா பட் கூட ஃப்ரெண்ட் ஆகலாம். ஆலியா பட் எல்லாமே பாலிவுட் ரேஞ்ச்ல போயிடுச்சு. ஐயோ, சரி, நம்ம ஊர்னா லைக் எனக்கு வந்து சமந்தா. சமந்தா, ஓகே. ஃப்ரெண்ட்னா சமந்தா. ஓகே, கிருஷ்ணா யார்? ஓகே, கிருஷ்ணா வேண்டாம், லவ்னு வச்சுக்கோங்க. லவ்னா யார்? நமக்கு பிடிச்ச சினிமால பார்த்து லவ் பண்ணிருக்கீங்களா? அப்பா, என்ன ஹீரோயின், என்ன கண்ணுடா, என்ன பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிறைய இருக்கு, ஒன்னு ரெண்டு கிடையாது. வார வாரம் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஆமா, லவ் வந்திருக்கா? சீரியஸான லவ் அப்படினா? சீரியஸான லவ் இல்ல, பட் நான் வந்து என்ன சொல்றது, எனக்கு சிம்ரன் அவங்க மேல எல்லாம் பயங்கர ஒரு அந்த சின்ன வயசா இருக்கும்போது பயங்கர கிரேஸா இருக்கும். வீட்டிலலாம் வந்து அந்த போஸ்டர்லாம் ஒட்டி வச்சு வீட்டில் திட்டெல்லாம் வாங்கி அடியெல்லாம் வாங்கியிருக்கலாம். ஆமாம், மேக்ஸிமம் 90s கிட்ஸ் அதை பண்ணுவாங்கல்ல, ஹீரோயின்ஸ் ஃபோட்டோலாம் எடுத்து நம்ம எடுத்து வீட்டில். என்னடா, எங்கள் அம்மா வந்து அசிங்கமாக கேட்பாங்க, என்னடா வீடாக இல்லை சலூனில் மாட்டி வைக்கிற மாதிரி எல்லா பக்கமும் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கேன். தூங்க எந்திரிச்சோன்னு அவங்கள பார்ப்பேன். ஆமாம், அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளலாம் ஒட்டி வச்சிருப்பேன். ஆமாம், அஜித் சார் படம், அஜித் சாரோட ஃபேனு, விஜய் சார் படம், என் தம்பி வந்து விஜய் சாரோட ஃபேனு. ஓ, ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும், சிம்ரன் அவங்க ஃபோட்டோ, ஜோதிகம்மன் ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் ஒட்டி வச்சிருப்போம். பக்தியா வந்து அம்மாலாம் வீட்டுல சாமி போட்டோ வந்து இல்ல, பெட்ரூம்ல தான் ஒட்டி வச்சிருக்கோம், சாமி ரூம் வரைக்கும் கொண்டு போக மாட்டோம். ஓகே, உங்க பிரதர் சொன்னீங்களா, அவங்களும் ஃபீல்ட்ல இல்ல? நீங்க அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஊர்ல. ஆமா,
நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு பர்சன் இருப்பாங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடி இவங்கள மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு. நீங்க அப்படின்னா யார சொல்லுவீங்க? இன்ஸ்பிரேஷன் எனக்கு கமல் சார் தான். கமல் சார், ஆப்வியஸ்லி கமல் சார் தான். ஓகே, இப்போ வரைக்கும் நீங்க கமல் சார், கமல் சாருடைய தீவிர பக்தன் நான். ஓகே, அண்ட் அஜித் சார் பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கும், அண்ட் எனக்கு அதே போல சிம்பு சாருடைய பெரிய ஃபேனு, தனுஷ் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல், ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் அட்மையர் ஆகுறது தான். நம்ம பெரிய ஃபேன்னா இன்னைக்கு வரைக்கும் கமல் சார் தான். ஓகே ஓகே, மேரேஜ் ப்ரப்போசல்னா யாருக்கு? மேரேஜ் ப்ரப்போசலா? ஐயோ ஐயோ, இது ரொம்ப காமெடி தெரியுது. ஹீரோயின் கேக்குறீங்களா? ஆமா, ஹீரோயின்ஸ்ல தான். ஏன்னா நம்ம நார்மல் பொண்ணு எல்லாம் சொல்லிட முடியாது இல்ல. எனக்கு பூஜா ஹெக்டே. ஓகே, அவங்க இப்போ ஓரளவுக்கு லீட்ல இருக்காங்க. இப்போ அவங்க தான் கொஞ்ச நாளாவே கொஞ்சம் நிறைய லாங்குவேஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பூஜா ஹெக். அவங்க இல்லனாலும் அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சரி, ஓகே. இல்ல அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகலையே, அப்புறம் அது என்ன? அவங்க இல்லனா ஓ, அப்ப சான்சஸ் இருந்தா மேபி அவங்களே வரலாம். நம்ம அந்த அளவுக்கு வளரணும்ல. ஓகே, கண்டிப்பா வளர்ந்துருவீங்க.